Avni Cinemax Private Limited Kushpu, Benz Media Private Limited ACS Arun Kumar Vallangum, Red Giant Movies Udayanadi Stalin Vallangum, Sundar C in Aranmanai 3, Ulagamengum, Vetri Nadai Podukirathu. Chai with Chitra. தமிழ் சினிமாவின் அடையாளமாக திகழ்ந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி ஆகிய இரு மாபெரும் கலைஞர்களோடு பல படங்களிலே இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பை பெற்றவர் மாஸ்டர் பிரபாகர். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய 5 மொழிகளில் பல திரைப்படங்களிலே குழந்தை நட்சத்திரமாக நடித்துள்ள பிரபாகர் அன்றைக்கு சினிமா உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தது என்பதை பற்றியும், தன்னோடு அந்த காலத்திலே குழந்தை நட்சத்திரமாக நடித்த நடிகர் நடிகைகளை பற்றியும் சுவையான பல தகவல்களை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல்ல உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள். மொத்தம் எத்தனை பேர் நீங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நாங்கள் ஒரு 11 பேர் சார். 7 பையங்க, 4 சிஸ்டர்ஸ். உங்களுக்கு முன்னாடி இந்த சினிமா துறையில் உங்கள் குடும்பத்தில் இருந்து யாராக இருந்திருக்காங்களா? இல்லை. கண்டிப்பாக சார், சின்ன வயசுல கொஞ்சம் ஷூட்டியாக இருப்பேன். என்னென்ன படங்கள் பார்க்குறோம் எல்லாப்பா அந்த மாதிரி டைலாக்லாம் பேசுவேன், அது மாதிரி நடிப்பேன். அதனால் ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க, மதுரையில் ஏங்க பையனை சினிமாவில் சேர்த்து விடலாமே, சினிமாவில் சேர்த்து விடலாமேன்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. சரி. உடனே எங்கள் அப்பா ஃப்ரெண்டு மூலியமாக சென்னைக்கு வந்தேன். ஏன்னா அப்போ எனக்கு வயசு வந்து ஒரு 6 வயசு இருக்கலாம். 63 நான் என்டர் பண்ணேங்க சென்னைக்கு. அப்போ வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணன்கிட்ட அவர் கை கொடுத்த தெய்வம்னு படம் எடுத்துகிட்டு இருந்தார். அந்த படம் எடுத்து தான் நான் என்ட்ரி ஆகினேன். என்ட்ரி ஆகி அப்போ எல்லோரையும் பார்த்து சரி பேசிகிட்டு இருக்கேன். அந்த நேரம் வந்து தேவாலயம்னு முத முத படம், கேஆர் விஜயா, எஸ்எஸ்ஆர் ஜிஆர் நாதன் டைரக்ஷன். ஆமாம். நைட் ஷூட்டிங் அந்த படம் ஹைட் பண்ணுறேன். அப்போது ஒரு மழை பெய்யும், மழை பெய்யும்போது எஸ் யூ சுப்பையா சார் வந்து வருவார். அவர் வருவார், வெங்கடாச்சலம் ஐயா இருப்பார். நான் பேரேன், அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்னு சொல்லுவார். நான் எனக்கு ஃபஸ்ட்டு டைலாக் அது தான். உடனே எடுத்துகிட்டு இருக்கும்போது எல்லா டைலாக் பேசி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மழையில் வந்து அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மழை பெய்யுது கொஞ்சம் இதாக பக்கம் காப்பாற்றுக்கும்பார். நான் வந்து தாத்தா பாவம் தாத்தா அவங்களுக்கு ஏய் உனக்கு எல்லாம் தெரியும் நம்ம யார் அவங்க யார் அவங்க கீழே நம்ம மேலே அப்படின்னு அந்த வயசில் நம்ம ஒன்றும் தெரியாது. அது மாதிரி எல்லாம் பேசுகிறோம் அவன் தான். ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகலை. எப்படி அந்த படத்தை அனுப்பக்கூடிய வாய்ப்பு கிடச்சி? அந்த வாய்ப்பு கிடச்சுன்னா நான் லேக் ஏரியாவில் அந்த ஆஃபீஸ் கார்னரில் இருந்தது. நாங்கள் வந்து இங்கே இருந்தோம். நாங்கள் அப்போ போகும்போது அது பக்கத்து அந்த கம்பெனி போயிட்டு நான் போவேன் வருவேன். சி குடு குடு குட்டி பையன் மாதிரி இருக்கலாம். சரி இந்த பையனை வச்சு அந்த பையன் வச்சு கேட்டு ஒன்று கொடுக்கலான்ட்டாங்க. ஒன்று நான் ஒன்றும் பண்ண அவ்வளோதான். ஆனால் அப்போ சொல்லுவாங்க ஜியர் வந்து அப்படி இப்படி ஒரு பேட்டரிவார் அவரு. ஆனால் எல்லோருமே பயப்படுவாங்க என்னை ரொம்ப பண்ணணும். நான் என்ன போனேன் இல்லைடா அப்படின்னாரு. நடிக்கிறியா அப்படின்னாரு. ஆ நடிக்கிறேன். ஆ தண்ணி கொடுத்தாரு இல்லையா. என்கிட்ட மட்டும் கூலாக பண்ணார் அவர் டைரக்ஷனில் ஒரு 3 படம் வரைக்கும் பண்ணுறான். கை கொடுத்த ஷூட்டிங்கில் பார்க்குறதுக்கு முன்னாடி சிவாஜி படங்களை பார்த்துருக்கீங்களா? வீரப்பாண்டிய கட்டபொம்மன் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். முதல் முதல்ல ஷூட்டிங்கை சிவாஜி பார்த்தபோது நேரடியாக பார்த்தபோது எப்படி இருந்தது? ஃபஸ்ட்டு நான் பார்த்த ஷூட்டிங் வந்து எம்ஆர் ராதா வந்து கை கொடுத்த தெய்வம் படத்தை வந்து சாவித்திரி அம்மா மிரட்டுவார். பணம் வேணுமா என்ன, நீ கொடுத்த பணம் வேணுமா என்னமா மிரட்டுவார். அந்த சீதா முகமாக நான் பார்த்தது. அதுக்கப்புறம் சிவாஜி சார் அந்த படம் நான் ஆக்ட் பண்ணுறக்கா உட்காந்துட்டு இருந்தார். அவர் நேரில் போய் உனக்குன்னு முன்னேன் அப்படின்னாரு. சரி அவராக அந்த இன்ட்ரடியூஷன் அவராக இருந்தது. 4-5 நாள் யார் பையன் கேட்டிருக்காரு இந்த மாதிரி எம்எஸ் வேலைப்படுகிற தெரிஞ்ச பையனும் ஓ அப்படின்ட்டுருக்காரு. அதோடு சரி அந்த படத்தை எனக்கு அவ்வளோதான் தெரியும். அதே அவர் வந்து 67 திருவர் செல்வரில் திரிகாலத்தில் நான் ஆக்ட் பண்ணுறேன். சூப்பர். அந்த படத்தை யார் யாரோ போட்டிருக்காங்க பண்ணுறது அவங்கள அவ்வளோ இது பண்ணலை. ஏபிஎன் மாமா 2-3 தடவை ஷூட் பண்ணி அந்த இடம் இதாக இது பண்ணிருக்கு. நீனே ஆக்ட் பண்ணலாம் சொல்லி கொண்டு வந்தால் என்னை பார்த்துட்டு இந்த பையனா அப்படின்னாரு. நடிப்பானா அப்படி இப்படி பேசு ஏன் போய் ட்ரை பண்ணி பார்ப்பேன் ஏபிஎன் மாமா. ஏன்னா அது முதல் படம் சீதாங்கிற படத்தில் நான் நாகேஷ் சார் பையனை ஆக்ட் பண்ணுவேன்.
குலோப் ஜாம் ஒரு நைட்டு உணவு பண்ணி லக்கு லக்கு சாப்பிடுவேன். அதனால் இந்த குலோப் ஜாம் பாகுதர்னு பேர் இருக்கு. குலோப் ஜாம் பாகுதர கேட்குறார் அப்படின்னாரு. உங்கள் நான் தலையாட்டிட்டேன். அதில் என்ன நம்ம திருவர்ச்சியல்வர் பட டயத்தில் வந்து அவர் ஒரு மூணு பக்கம் டைலாக் கேட்கணுமா பேசுவார் கடக்கடன்னு. இந்த மலையில் இந்த சிவன் கிட்ட அவர்கிட்ட துணி வாங்கினது கிழிஞ்சு போகுது இல்லைங்களா, அந்த டைலாக் மூணு பக்கத்தில் நாலு பக்கம் டைலாக் ஒரே டைலாக் பேசி பிடிச்சார். அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் இங்கிலீஷ் ஷூட்டிங். எனக்கு அப்படியே அதை என்னடா இவ்வளோதுக்கு கடக்கடன்னு பேசுகிறாரு. சரி ஓகே ஓகே நான் பண்ணுவோம். அவன் சேல்ஸுக்கு போனேன். உடனே நான் டைட் பண்ணோம். எடுத்த உடனே என்ன செஞ்சுறீங்களா, திருச்சிட்டு அவர் பிரிஞ்சு போகிறது நான் பிரிஞ்சு போகிறது அந்த விஷயம் தான் முதல் ஷூட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எடுத்த பிறகு அண்ணன் நல்ல செலெக்ஷன் நல்லாயிருக்கு பையன் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து நம்ம மேலே கும்ப மேலே அந்த என்னுடைய இடத்து கூட்டிகிட்டு வரும்போது கூட்டிகிட்டு வர்றார். அவரை பிடிச்சி கூட்டிகிட்டு வாங்கினாங்க. நான் என்ன பண்ணேன், சின்ன பையன் போய் அவரை இழுத்துட்டு ஓடி இருந்தேன். அவரை கிட்டுக்கிட்டு ஓடி விடுறார். ஆனால் அந்த இன்றைக்கு வந்து டே எப்படி அவருக்கு பெரியவரா சிவாஜி இருக்கட்டுமையா நல்லதாக இருக்கும் அப்படின்னாரு. ஆனால் அது இன்றைக்கி ரசிக்கிறாங்க எல்லோரும் கைத்தறி ரசிப்பாங்க. அப்புறம் கிட்டுக்கிட்டுன்னு வர ஒரு சின்ன குழந்தையோட சின்ன குழந்தையாக இருக்காரேன்னு. அதுதான் அதுதான் அண்ணே நல்ல செலெக்ஷன் நல்லா பண்ணுறா என்னடா நோஞ்சானா இருக்க, நான் என்ன சாப்பாடோ அந்த சாப்பாடு அவங்க கொடுக்கும்பாரு. ஓ நான் இவர் திருத்தமாக சொல்கிறாச்சும் பேசாமல் ஆறு மணி ஏழு ஆறு மணி ஒரு ஷூட்டிங் நடக்கும். அப்புறம் நாங்கள் ரூம் வந்துடுவோம். வந்தப்போ தான் ஒரு பெரிய கறி என் வயதுக்கு இருக்குது. பார்த்தா அதில் எல்லாம் மீன் நண்டு கறி கிரி இல்லை அதை பார்த்த கூட எனக்கு சிவாஜி கொடுத்தா. ஆமாம் அவர் வர சாப்பாடு என்னவோ அதே சாப்பாடு எனக்கு கொடுக்கணுட்டார். ஓ இங்கேருந்து போகிறதுக்குள்ள அவன் ஒரு அஞ்சு கிலோ ஏறணும்னு. என்ன பாருங்க உண்மையில் நினச்சி கூட பார்க்கல. ஒவ்வொரு கேரளும் ஒவ்வொரு ஐட்டம் ஒவ்வொரு துண்டு தான் சாப்பிட முடிஞ்சது தவிர ஃபுல்லாக சாப்பிட முடியுமா? என் வயசு ஆறு வயசு. சரி சொல்லி எப்படி கஷ்டம் மறுநாள் கிடையாது. மறுநாள் எல்லாம் ஷார்ட்ஸாக காலையில் சூரிய உதயம் போது ரெண்டு பேர் பாட்டு போடாது. அப்போது நாலரை மணிக்கெலாம் எழுந்திரிச்சு போய் அந்த ஷார்ட்லாம் பண்ண எல்லாம் பண்ணோம். அப்போ கேட்டார் டேய் நைட் என்ன சாப்பிட்டேன்னாரு. அது வந்தது எல்லாம் வந்து எல்லா ஐட்டம் என்னென்ன வந்தது கேட்டார். ஏன்னா எல்லா ஐட்டம் நான் சொல்லுவேன்னா சாப்பிட்டியான்னாரு. சாப்பிட்டேன் எவ்வளோ சாப்பிட்டேன்னாரு. எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு துண்டு தான் சாப்பிட்டேன். படவா நல்லா அள்ளி சாப்பிட முடியுதான்னு. சரிங்க அது கூட அவர்கிட்ட பேச முடியாதே சரிங்கன்னு சொல்லுவாங்க. அவருக்கு அங்கே சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அது எடுத்தோம். அதுக்கப்புறம் காதலாய் கசிந்து அவுட்டோர் ஷூட்டிங்கில் அவருக்கு கொடை பிடிச்சிருந்தாங்க. கொடை பிடிச்சி அவருக்கு ஒன்றும் பயிலாம் அவங்க கோவலத்து பீச்சு ஷூட்டிங் நான் தெரியாத நம்பர். எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்பப்போ ஓடி போய் ஏதோ ஒரு இடத்துல நின்று கோடை எடுக்கிற எடுப்பாங்க. அப்புறம் ஏபி அம்மா மாட்ட அப்படின்னு கண்ணில் கண்டவுடனே வா சம்பந்தருக்கு கொடை பிடிக்கையா அப்படின்னாரு. அவர் அவருக்கு எப்படி கொடை பிடிச்சாலும் அதே மாதிரி எனக்கு கூட அவருக்கு என்ன ஹஸ்டண்ட் அதே ஹஸ்டண்ட் எனக்கு வச்சாங்க. எனக்கு அந்த சின்ன வயசு அவ்வளோ தெரியல. ஆனால் நான் என்ன நினச்சி பார்த்தீங்களா பார்ப்பேன் ஜனங்க ஓ நம்ம துணை நடிகர்லாம் இருப்பாங்க அவங்க அந்த வெயில் அப்படியே நிற்பாங்க. கட் ஓகே ஆனால் எல்லாம் உரம் சொல்கிறேன்னு ஓடி போவாங்க. அதெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஐயோ நம்ம இப்படி இருக்கோமே அவங்க எப்படி இருக்காங்க அதெல்லாம் நாங்கள் மைண்டு ஏற்றிக்குவேன் நான். அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்து சரி ஓகே அந்த மாதிரி படம் பண்ணோம். எல்லோரும் வந்து அவரோட பண்ணுறாங்க. எல்லாம் தெய்வத்தை விட எனக்கு பெரிய தெய்வம்னு நினச்சாங்க. ஆமாம் இல்லை திஷ்டி எடுக்கிறது என்ன அது எடுக்கிறது என்ன ஒரே இது. அதுக்கப்புறம் அந்த சிவந்தவன் படத்துக்கு ஒரு அப்ராடு போகிறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் முடிச்சுட்டு போகணும். மறுநாள் அப்ராடு போகிறாரு. நான் என்ன பண்ணேன் எப்பவுமே முதல் நாள் முதல் சினிமா பார்த்து நமக்கு பழக்கம் உண்டு. ஒரு தமிழ் படம் முதல் நாள் மேட்டிங் இண்டி பார்க்க ஷூட்டிங் இருந்தால் பண்ணி நைட் ஷோ போய் போயிட்டேன். அது முதல் நாள் என்ன நடக்குதுன்னா காலையில் எத்தனை மணிக்கு நான் வர்றேன்னாரு. நான் சும்மா இருக்கக்கூடாதா ஒரு எனக்கு அஞ்சு மணிக்கு வண்டி வரும். அஞ்சு மணி வண்டி வந்து ஆறு மணிக்கு நான் போய் சேருவேன். ஆறு மணிக்கு நமக்கு என்ன ஒரு மணி நேரம் மேக்கப் போட்டு நான் உடனே ரிலீஸ் ஆகிட்டு வந்துடுவேன் ரெடி ஆகிட்டு வந்துடுவேன். அந்த நேரத்தில் நான் சும்மா இல்லாமல் வண்டி போய் இறக்கணும்னு நேரப்போ அவர் போய் வணக்கம் சொல்ல என்னடா இப்போ தான் வரையினாரு. ஆமாண்ணா இவர் மேக்கப்புக்காக ரெண்டரை மணிக்கு வந்துருப்பார் வீட்டில் அந்த இப்போ இதெல்லாம் போட்டிருக்காரு. நமக்கு சிம்பிள் மேக்கப் தான் போட போட்டுக்கிட்டு பண்ணுறது தான். ஆனால் உன்னை மேனேஜர் கூப்பிட்டு என்னென்ன நான் ரெண்டரை மணி வர இந்த கிழவை இந்த பையன் இப்போ வர்றேன் அப்படின்னாரு. சும்மா தப்பாஜ் பண்ணிச்சுப்பா மறுநாள் நான் சினிமா படம் பார்த்து ஒன்றரை மணிக்கு வந்து தூங்குறேன் ரெண்டரை மணிக்கு கார் வந்து நிற்கிது. சரி சொல்லிட்டு அப்படியே அப்படியே தூக்க கலத்துலேயே போய் மேக்கப் போட்டு இங்கே போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு அங்கே போனால் கண்டுபிடிக்க முடியல. ரிஃப்ரெக்டர் லைட்லாம் கண்டுபிடிக்க முடியல. பல்லாக்கில் தூக்கிறதுனா ஓகே பல்லாக்கில் தூக்கிறது இந்த மாதிரி இப்போ வந்திருக்காரு எங்கே இருக்கிறான்னு கேட்பேன் நான். அதோ நான் அடியே நீங்கள் இருக்கிறேன். நீங்களா ஐயா நான் என்னையா நீங்கள் காலை உடனே கூப்பிடுவார். அந்த சீனு இவன் காலை உடனே நான் தூக்கிடுவேன் உடனே ரீல்
ரெண்டு மூணு நிறைய டேக் ஆச்சு. உடனே வேணாம் நாளைக்கு வச்சு எடுத்துக்கலாம்னு பிடிச்சேன்டா. மறுநாள் ஷூட்டிங் வச்சு நான் சினிமா போனேன். இவர் அப்படிலாம் பேசிட்டு கடையில் இவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா, ஏன்னா அந்த படம் எப்படி இருந்தது இந்த ரிவ்யூ கேப்பர்கிட்ட நான் நம்ம சின்ன பண்ண படம் படம் பண்ண இந்த மாதிரி கடைக்கடை சொல்லிவிடுவேன். அவர் சிரித்து ரசித்து கேட்டுருவார். அந்த மாதிரி மறுநாள் வந்து டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு முடிச்சு படவாரா சார் சினிமா மாதிரிலாம் இருக்கக்கூடாதுரா, சினிமா பாரு வேணாங்களே, ஆனால் பகலில் போய் பாரு. முதல் நாள் முதல் ஷோ பார்க்கணும் என்னடா இருக்குது, நான் உடனே இல்லை முதல் நாள் வந்தது ரெண்டாவது நாள் கட் பண்ணிவிடுவாங்களாமே அதான் முதல் நாள் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சார். அதெல்லாம் என்னடா, அதெல்லாம் ஒன்று நம்ம என்ன பண்ணுறது பார்க்கணும்டா. சரி ஓகே, அதுலேருந்து நான் கொஞ்சம் டெவலப் ஆகி அவரோட எப்பவும் பேசுறது வர்றது ரொம்ப பேசுறது எங்கள் அம்மா விளையாட்டு பிள்ளை இந்த மாதிரி நிறைய படம் அவரோட பண்ணிட்டேன் நான். இந்த பல படங்கள் பண்ணும்போது உங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருந்தவர் இல்லையா சிவாஜி? அதே மாதிரி சின்ன வருதம் அதாவது எம்ஜிஆர் அவர், அவர் எப்படி நமக்கு முதல்ல அவர் எப்படி நான் மீட் பண்ணேன்னா, ரங்கராவ் சார் வந்து அப்ராட் போகிறார், அதுக்கு நம்ம ஃபிலிம் சேம்பரில் டின்னர் வச்சுருந்தாங்க. அப்போ வந்து நான் சின்ன பையன், அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போயிருந்தான் நான் போனேன். அவர் பக்கத்தில் யாருமே உட்கார பண்ணிக்கிறாங்க, உடனே என்னை ஒதுக்கி உட்கார வச்சுட்டாங்க. உடனே அவர் என்ன அப்படின்னாரு, நான் அப்படின்னேன். சாப்பிடும்போது நான் சேரில் உட்காந்து சாப்பிட முடியாது கஷ்டப்படுது, நின்று சாப்பிட்றாரு. நான் நின்று சாப்பிட்டேன், என்ன வேணும் என்ன வேணும் அது வேணுமா இது வேணுமா சாப்பிட்டு சாப்பிட்டு சார். நான் உடனே சாப்பிட்டுருந்தேன். நான் சாப்பிட்றது அவர் ரசித்தார், ரசிச்சு பையன் எனக்கு நான் அதை போட்டுருந்தார். எனக்கு அதுவே ஓவர், இவர் கேட்க கேட்க போடுறாங்களா, சாப்பிட்டுருந்தேன் சாப்பிட்டுட்டு போதும் போதுன்னு வயிறு நிறைஞ்சிச்சான்னாரு. ஆ நிறைஞ்சிருச்சுல, ஐஸ்கிரீம் சாப்பிட்றியான்னாரு. அப்படின்னாரு, ஐஸ்கிரீம் வந்துச்சு அது சாப்பிட்டேன். இன்னொன்று கொடுத்தாரு, அதுலேருந்து அப்புறம் ரொம்ப இது எங்கே போய் வணக்கம் போடுவேன். அப்புறம் இது பண்ணுவேன், ஷூட்டிங் நடக்கிறதுல ஒரு நாள் மத்தியான நேரத்தில் காலையில் ஒரு பதினொரு மணிக்கு வந்தோம், நான் போய் வணக்கம் பண்ணேன்னா இங்கே ஷூட்டிங்கில் இருப்பீங்க மத்தியானம் சாப்பாடு வந்துருந்தார். மத்தியானம் சாப்பாடு வந்துருந்தா நான் அங்கே அப்படின்னாரு. அப்படி கண்ணை காமிச்சார். உடனே அந்த அவங்க உடனே அவங்க வந்து சொல்ல உடனே டேரக்டர் சொல்லிட்டாங்க, சின்னவரோட பையன் சாப்பிடுவோம் அவர் வர சொல்லி கறிச்சாங்க. உடனே சரி சரி அவங்க மணி 12 கூட ஆகல, உடனே டேரக்டர் அப்பா போப்பா சின்னவரோட சாப்பிட போப்பா, சாப்பிட்டு பொறுமையாக வைப்பா அவசரம் இல்லை. இல்லை சார் ஒரு பொறுப்புறா, ஏன்னா அந்தளவு அவங்க ஒரு இது வச்சுருந்தாங்க, ஒரு கமாண்டு கமாண்டு இருந்தது. நான் அவங்க 12 மணி நேரம் போயிட்டு ஒரு படி நான் போய் சொன்னேன், என்ன சொன்னாங்க கரெக்டாக வந்துட்டே நாங்கள் வந்துட்டாங்க. நீங்கள் அவன் டேரக்டர் தான் என்ன அனுப்பிச்சாரு, ஆ யார் டேரக்டர் பேர் எல்லாம் சொன்னேன். ஓஹோ சரி சரி, வா கை கழுவிட்டு நான் கை கழுவிட்டு வந்து பார்த்தா ஒரு பக்கம் ஸ்டெண்டு பார்ட்டி எல்லாம் வந்தாங்க, எல்லாம் எல்லாம் உட்காந்துருக்கேன். நான் அவங்க கூட இருந்தேன், நான் ஒரு பக்கத்தில் வந்து என்ன குறை வச்சுட்டார், என்ன வேணுமா கேட்டு சாப்பிட்டுட்டார். சரி நான் சாப்பிட்டேன், நான் எல்லாம் ரசித்து கிரிச்சு சாப்பிட்டோம்னே. இவர் என்ன பண்ணிட்டார், கடைக்கில் சாப்பிட்டு லைட்டாக சாப்பிட்டு எடுத்துட்டு போயிட்டு, ஏப்பா அவனுக்கு வைக்கி இவனுக்கு வைக்கி அந்த வைக்கி அங்கே வைக்கி என்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் அவனுக்கு துவைக்கி அப்படின்ட்டு போயிட்டார். மழை போல வைக்கிறாங்க, நம்மளால் சாப்பிட முடியல, ஆனால் மிச்சம் வைக்கக்கூடாது, அவரை மிச்சம் வச்சால் அவர் பிடிக்காது. நான் கரெக்டாக ஒழுங்காக சாப்பிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிட்டேன், எனக்கு வேண்டியதை கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு சாப்பிட்றேன்னு கக்க கரை சிரிச்சிட்டார் சார் ஆட்டார். அவர் வேண்டியது நான் என்னென்னோ அப்படியே சாப்பிட்டோன்னு ரொம்ப பிடிச்சி போய் எல்லாத்தையும் சொல்லி பார் சாப்பிட்ட விடமா இங்கே சரியான சாப்பிடும் இல்லை இல்லாத மிச்சம் வச்சுருக்கானா ஆ அப்படிம்பார். எவ்வளோ தேவையில்லை சாப்பிடுங்க, என்ன வேணாலும் சாப்பிடுங்க அப்படிம்பார். அந்தளவு நமக்கு ஒரு இது. நான் அப்போ மகாராஜா படம் பண்ணேன், அது பண்ண எல்லாம் பண்ணும்போது என்னை பார்த்து நல்லா பண்ணப்பா அப்படின்லாம் சட்டியெல்லாம் கொடுத்துருக்காரு. சூப்பர், நான் சூப்பர் இல்லாமல் உங்களை கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு நாள் இருக்கிறேன். அவர் அவர் சிரிச்சிட்டார், என்னோட சேர்ந்து நடிக்க உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்னார். எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன்னா அவர் நடிக்கிறதுனால ஒரு 30 நாள் இங்கேயே இருக்கணும், வேலை இருக்கோ இல்லையோ கொண்டு வந்து போட்டுருவாங்க, எந்த நேரம் கூப்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது, அதனால் முடியாது அது மாதிரி பண்ண. ஆனால் அவர் நடித்த படத்தில் நடிச்சிருக்கேன், தேடி வந்த மாப்பிளை, அன்னமிட்ட கை, இதே வீணை, அப்புறம் இன்னும் ஒரு 4-5 படம் பண்ணேன். பண்ணாலும் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாராட்டுவார். அப்புறம் ஜெய் சார், ஜெய் சார் கூட சின்ன பையன் அவர் மாதிரி அவர் அவருடைய சின்ன பையனாகவும் பாயிண்ட் பண்ணியிருக்கேன், அவரோட சேர்த்து பாடியிருக்கேன். நேர்வழி படத்தில் நான் அவர்கள் ஆக்ட் பண்ணியிருப்போம். அந்த நேரத்தில் நான் நேர்வழி படத்தில் என்னென்னா ஃபஸ்ட் ஷாட் குதிரை ஓட்டுறேன் எல்லாம் போட்டோம் எல்லாம் பண்ணியிருப்போம். எனக்கு படம் ஆரம்பத்தில் குதிரை ஓடி வரும் டைட்டிலில், முதல் டைட்டில் போடுவாங்க எல்லா பேர் போட்டோன்னா தேட்டர் விசில் பறக்கும், ஜெய் சார் தான் வராரு அப்படியே கேமரா மேலே வந்து என்னுடைய மூஞ்சி தெரியும், இன்னும் கிளாப் பண்ணி எல்லாம் ரசிப்பாங்க. அது ஜெய் சார் சொல்லிட்டே கொண்டுட்டேன் நான், என் பேர்லாம் போட்டு அவன் ஏன்னா அவர் தேட்டர்லாம் போய் பார்த்துட்டு வந்ததுனால அந்த இது பரவாயில்லடே நல்லா அந்தளவு அவர் இதில் ரொம்ப பண்ணுவார். அவர் மத்தியான நேரத்தில் எங்கே சாப்பிட்டு வந்துட்டேன், டே வந்துரு சிக்கன் 6 இருக்கேன் அப்படின்பாரு. நான் அவரோட
அவர் ஃபேவரட் சிக்கன் 63 தான். அது எப்போவுமே சாப்பிட்டு ரெண்டு பேர் சாப்பிடுவோம், நல்லா இது பண்ணுவோம். அதாவது அவரோட எப்படின்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம், ரொம்பவும் ஃப்ரீயாக இருக்கலாம். அதாவது மாமதர் காலத்தில் டைட்டாக இருந்தோம், நடிகர் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாச்சு, ஜெய்சங்கர் அவருடைய காலத்தில் ரொம்ப ஃப்ரீயாச்சு, மக்களோட மக்கள் மாதிரி ஆகிற மாதிரி இருந்தது, இந்த சோஷியல் டிஸ்டன்ஸு கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப கம்மியாகி போச்சு, யார் வந்தாலும் போனான்னா தெரியாது. ஆனால் ஒன்று, நம்ம ஃபீல்டு வந்து ஒரு 5 மொழிகள் ஒன்றா இருக்கும்போது எல்லோரும் ராஜா மாதிரி தான் இருந்தாங்க. கரெக்ட், யாருமே பூஜா மாதிரி இருந்தாங்க, ராஜா மாதிரி. ஏன்னா ஒரு இடம் நின்று என்னோட வேலை கிடைக்கும். எனக்கு அப்படி தாங்க, தமிழ் படம் கொஞ்சம் வீக் ஆச்சுன்னா தெலுங்கு படம் ஆக்ட் பண்ணேன், தெலுங்கு படம் வந்து கன்னடா படம் போனேன், மலையாள படம் பண்ண போனேன், இப்போ எல்லா லாங்குவேஜ் பண்ண, அப்போ ஹிந்தி படம் வந்து ஹிந்தி படம் பண்ணேன், தீன் பகிரானி ராமர்ஷாம் அந்த மாதிரி படம்லாம் நிறைய பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஓரளவு நான் சுற்றிக்கிட்டே இருந்தாங்க. மொத்தத்தில் ஸ்டூடியோவில் ஷூட்டிங் நடக்கும்போது எல்லாருக்குமே வேலை இருந்தது. கரெக்ட, அந்த ஸ்டூடியோவிலேருந்து எல்லாம் ஒவ்வொருத்தராக பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க, டமால் எல்லாருமே ஃபீல்டு அவுட்டு, எல்லாருமே அவுட்டு. அதுக்கப்புறம் தெலுங்கு படத்துக்கு போனேன் நான், அங்கே ஒரு 2-3 நாள் ஆக்ட் பண்ணிக்கும்போது திடீர்னு அங்கே யூனியன்லேருந்து வந்தாங்க, பிரபாகர் மீன் ஆட்சியாக இல்லாட்டி நான் யூனியன் மெம்பர் ஆகலன்னு, ஓகே ஆகிட்டு எந்த டப்புன்னு 25,000. ஆ சார், நான் வந்ததே 5,000 நடிக்க வந்திருக்கேன், 25,000 இங்கே போகணுன்னு முடியாது, அது நடித்தாதான் நீ கரெக்டாக நடிக்க பண்ணிட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன், சவுத் இந்திய நாட்டில் சொல்கிறேன், நான் மெம்பராக இருக்கு, நான் தென்னிந்திய நடித்த மெம்பர் காடலாக இருக்கேன்ன்றது எந்த அவங்களுக்கு அல்ல, அது வேறு இது வேறியா, இது தள்ளி சப்பரேட்டாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம ஆளுங்க துடைச்சி விட்டதில் கடுப்பாக இருந்தாங்க, நம்ம மெம்பரை கழிச்சு குதற மாதிரி இருந்தாங்க. அந்த நேரம் நான் போய் மாட்டேனுமா, வேறு யாரும் மாட்டக்கூடாதா, சரி சொல்லி என்ன பண்ணுறது, ப்ரொடியூசர் எவ்வளோ சொல்லி போய் கேட்கல. ஏதோ அந்த மாதிரி அப்போ அவங்களுடைய வெறித்தல் ஜாஸ்தி இருந்தது. சார் மேல் கொண்டு இருந்தால் நல்லாயிருக்க சொல்லிட்டு ப்ரொடியூசர் ரொம்ப எம்எல் பிரியும், சாரி பிரபாகர் அவள் அழைச்சிருக்காங்களோ அப்படின்னா செய்யாது, ஏன்னா அவரும் பணம் ஜாஸ்தி போட முடியாது. கரெக்ட், நம்ம பெரிய கேரக்டர் படம் பண்ண நம்ம ஒரு 5,000 வந்து சரி சொல்லிட்டு நான் நடித்த வரைக்கும் பணம் தான்னு கேட்டார். இது தப்பு ஃபினிஷ் செய்யலது எந்த எல்லா திட்டிச்சிட்டாரு நான் சொன்னேன், அவர் கண்ணில் இந்த தண்ணி வந்துருச்சு. அப்படியே வந்து எங்கள் அப்பாவிட்ட வந்து சொன்னேன், சரி அதே மாதிரி மலையாள படத்துக்கு ஷூட்டிங் போல அங்கேயும் இதே கதி தான், 15,000 கட்டு சொன்னாங்க அசோசியேஷனா. ஆமாம், என்னங்கடா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஒழுங்கே இருந்தீங்க, ஆளாளு கொண்டு கேட்காம இருந்தீங்க, நம்ம நடிகர் சங்கத்தை ஓகே அப்படி தலையாட்டிகிட்டு இருந்தீங்க, போனோம்னா காசு கேட்க ஆரம்பிச்சாங்க சார். அது கேரளா படத்துக்கு கொண்டு போனேன், அங்கே எந்த ப்ராப்ளம், ஏன்னா அவங்க அப்போ தான் புதுசாக போய் செட்டில் ஆகிற நேரம், ஏன்னா அவங்களை கடுப்பாக இருந்தாங்க வெறுப்பாக இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன, நீ ஏன் மெட்ராஸ்லேருந்து ஆள் கூட்டிகிட்டு வர்ற, இங்கே ஆள் கிடையாதா, இங்கே மாய்ட் பண்ண முடியாதா, அப்போ அவங்களுக்கு ஒரு இதாகி போய் ஒரு இதாகி போய் செல்லாம். இந்த வாராஜாவா தெலுங்கில் தயாரானதான் உங்களுக்கு மிகப்பெரிய மார்க்கெட் அங்கே உருவாக்கி கொடுத்தது இல்லை? ஆமாம் சார், என்னை வந்து அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா, பிரபாகரன் சொன்னால் தெரியாது, பாலராஜு மாஸ்டர் பிரபாகரன் சொன்னால் தான் தெரியும். அந்தளவு தமிழில் வந்து நம்ம கல்லல்ல சில செஞ்சா பல்லவராஜா அந்த பாட்டு போடுறோம், அதே தெலுங்கில் மகாபலிபுரம் 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 பார்த்தது கொப்ப கோப்பு கட்டிஞ்சாடி யூர் பல்லவராஜு ஆ கதை செப்பக வச்சாரு பாலராஜு. தேட்டர் விசிட் பார்க்க ஒரே இது, அந்த படம் நல்லா ஓடிச்சு. நான் அந்தளவு இருக்கும்போது இந்த பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் வைப்பாங்க, அப்போ வந்து எல்லா பெரிய ஆளுகளும் கூப்பிட்டு எல்லாம் கைத்தட்டி எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க. மீன் தீர மாட்டாடே மாஸ்டர் பிரபாகர் பாலராஜ் கதை மாஸ்டர் பிரபாகர் ஸ்டாண்டர்னோடனே எல்லாம் எந்திரிச்சு கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பக்கம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க, பெரிய லீடிங் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்க. ஏன்னா தம்மா தூண்டு பையன் வந்து பேசுகிறதுனா அவங்களுக்குலாம் ஒரு இதாகி போச்சு, எனக்கும் வார்த்தை வர மாட்டேங்குது, என்னடா நம்ம மாட்டிக்கிட்டா, ஏதோ ஒரு கூட்டுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டா அந்த ஃபீலிங். அதே மாதிரி சென்னையிலே அதே மாதிரி திருமணத்தின் ஷூட்டிங் போகும்போது ஒவ்வொரு ஊரில் போய் நாங்கள் மேடையெல்லாம் பேசுவோம் எல்லாம் பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு அதே மாதிரி இதே திசை தான், சிவகுமாரன் இருக்கார், எல்லாமே இருக்காங்க, எல்லாம் பெரிய லீடிங்லாம் இருக்காங்க. கடைசியில் என்ன கூப்பிட்டு ஏபி மாமாலாம் இருக்காங்க, கடைசியில் ஈடு கூப்பிட்டு பேசுகிறது இதே தான், இல்லை கிளாப் பண்ணி தம்பி பாடுங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, இவங்களெலாம் விட்டுட்டாங்க நம்மளை போடியில் ஒரு இது பண்ண வச்சுட்டாங்க. ஹீரோ ஊ அப்படின்னா மாமா ஏ பேர் மாமா. இது என்னென்னா வாராத படம் ஷூட்டிங் டயத்தில் என்னை வந்து பிரபாகர் கூட பண்ணார், ஹீரோ கூப்பிடுங்க அப்போ ஹீரோன்னு சரிங்கண்ணே தம்பி வாங்க 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 வாங்க. எனக்கு அந்த சின்ன வயசில் வந்து இந்த வித்தியாசம் பாருங்களேன், எனக்கு இப்போ தான் தெரியுது, அப்போ தெரியல ஏன்னா உங்களுக்கு கூப்பிட்றாங்க, ஆடா போடாதே கூப்பிட்டாங்க, பிரபாகர் வா போதான்னு சொன்னாங்க, இவ்வளோ மரியாதை தராங்களே, நமக்கு இவ்வளோ மரியாதையா, நமக்கு ஒரு இது இருக்குல்ல சார், இருந்தால் அதெல்லாம் பார்த்துருக்கும் போது சரி ஓ அவருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதை நமக்கு தராங்க போல இருக்கு. ஆனால் அப்படியே நடிச்சுட்டு இருந்தோம்னா நமக்கு நிறைய படங்கள் ஆக்ட் பண்ணியிருக்க முடியாது, சின்ன சின்ன வேஷம் எதுவாக இருந்தாலும் பண்ணிட்டு இருந்தேன்.
காலகட்டத்தில் அப்படியே மாறி போச்சு. உங்களை ஆதரிச்சதில் வந்து மிகப்பெரிய பங்கு வந்து அருட்செல்வர் ஏபி நாகராயனுக்கு உண்டு. அவருடைய செல்லப்பிள்ளையாக நீங்கள் எப்படி ஆனீங்க? முத படம் சீதாங்கிற படத்தில் நான் ஒரு சின்ன கேரக்டர் லாகேஷ் பையன் ஆக்ட் பண்ணுவேன். அப்போது நைட்டு வந்து அந்த கேரக்டர் சொல்லோட சொன்னபடி செஞ்சு அவருக்கு எம்மளை ஒரு கவர் வந்துருச்சு. மிகப்பெரிய தனிப்பட்ட கவர் வந்துச்சு. இவனை வச்சு செய்யலாம், இவனால் முடியும். திருவருட்செல்வர் படம் ரெண்டாவது திருவருட்செல்வர் படம் இருந்தால் அதிலே ஆக்ட் பண்ணேன், அது ஒரு க்ரூப் கிடைச்சிது. மூணாவது திருமால் பெருமை கிருஷ்ணர் ஆக்ட் பண்ண இன்னும் நல்ல க்ரூப் கிடைச்சிது. அந்த க்ரூப் வச்சு தான் ஆக்சுவல் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்து நடிகர் திருவத்தை வச்சு பண்ணுற மாதிரி பிளான். ஓ வாராஜாவாவா? ஓ அவர் கைடாக வச்சு பண்ணுறதா பிளான். என்னை வந்து எதுக்கும் நான் தற்செயல் அவர் போய் நான் அவரை பார்க்க போகிறேன் காலையில். வாராஜா வார்னர் பின்னாடி தெரியுமா யார் அது நம்மளும் யாரை கூப்பிட்றாரு? வாராஜா வா மறுபடியும் அதே தான் சொல்கிறார். ஒன்று சம்பத் மாமா போகுது அண்ணே ஓகேண்ணே, நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் மாமல்லபுரத்துக்கு ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு. நாளைக்கா எனக்கு அந்த ஒன்றுமே தெரியாது. வந்தேன் எதுக்கு வந்தேன், எதுக்கோ போய் பார்த்து எதுக்கோ சொல்ல ஒன்றும் புரியல. நாளைக்கு நம்ம ஊருக்கு போகிறோம் மாமல்லபுரம், ஒரு 20 நாள் 30 நாள் இருக்க போகிறோம், படம் முடிக்கிறோம் அப்படின்னாரு. சரி ஏதோ நமக்கு ஏதோ ஒரு கேரக்டர் தர்றாங்க, சரி ஏதோ ஒரு சொல்லிட்டு யார் பிள்ளை என்ன பிள்ளை என்ன கதையை என்னவோ தெரியாமல் நைட்டு புறப்பட இறங்குறோம். மறுநாள் போன அப்புறம் நீ தான் மெயினாக வர்றாங்க. எம்ஆர்ஆர் சாரோட ஹைட் பண்ணுறது ரொம்ப சூப்பர். அப்படிம்பாரு பயமாக தான் இருக்கும். ஆனால் பேசுகிற பிறகு நான் தம்பி சௌக்கியமா அப்படி ஒரு இதோ ஒரு மாநிலம் நல்லா இருக்கு பிச்சு குட்டி போயிடலாம். என்னடா அது ஒரா கூண்டு மாதிரி இருக்குது, இதெல்லாம் செட்டு சொல்லிங்க, இதில் பழக்கடை வீடாடா அப்படின்னா ஒரு 500-600 படம் நடிச்ச பிரேம் நிசை ரொம்ப சிம்பிளாக இருப்பார். வா 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 அப்புறம் வா 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 ஓய் சாயை கொடுக்கணும் அப்படிம்பார். ரெண்டு பேர் சாய் நான் குடிக்க மாட்டேன் சார் குடிடு அப்படிம்பார். ஸோ ஒரு அன்ப பிரியமாக பேசுகிறேன். அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். கடந்த 3 ஆண்டுகளில் சினிமா உலகில் நடந்த பல சுவையான சம்பவங்களை பற்றியும் இன்று திரையுலகில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற புதுமையான பல மாற்றங்களை பற்றியும் பல தகவல்களை தொகுத்து வீடியோ வடிவில் டூரிங் டாக்கீஸ் யூடியூப் சேனல் வழங்கி வருவதை தாங்கள் அறிவீர்கள். இது போன்ற நிகழ்ச்சிகள் பற்றி பார்த்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்களைப் போல படித்து தெரிந்து கொள்ள விரும்புகின்ற ரசிகர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டில் தினமும் சினிமா சம்பந்தப்பட்ட பல சுவையான கட்டுரைகள் வெளியிடப்படுகின்றன. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்கள் ஆகிய நீங்கள் அன்பு கூர்ந்து அந்த கட்டுரைகளை படித்துவிட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிட வேண்டுகிறோம். டூரிங் டாக்கீஸ் பிளாக் ஸ்பாட்டுக்கான இணைப்பு கீழே தரப்பட்டு உள்ளது.